பில்லிங்கான ரோடு. மேலே மரம் எப்படி இருக்கு பாருங்க, இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று ஊற்றிட்டு இருக்கு. செம்ம அட்ராக்ஷனரி, எலிஃபண்ட் நடப்போம். மேலே மரம் எப்படி இருக்கு பாருங்க, சும்மா அட்டாசமாக பயங்கரமாக இருக்கு. கீழே பாருங்க, அப்படியே சில சலன்னு தண்ணி போகுது. என்ன ஒரு லொக்கேஷனு அப்பா, பயங்கரமாக இருக்கு. அப்படியே கட்டில் போட்டு படுத்துடலாமா? நான் முத முத ஒரு இடத்துல பிரியாணி ஆக்கினேன். அங்கே ஆக்கி வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மரத்தடியில் வச்சு தான் சாப்பிட்டோம். அப்போ இந்த இடத்துல தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல தான் உட்காந்து எல்லாம் பிரியாணி சாப்பிட்டோம். தண்ணி செம்மையா போகுது. அப்படியே சடனா திரும்புது. இந்த ஏரியாவில் சூப்பர் ஸ்டார் டீ, இங்கே பாருங்க பேர் வச்சுருக்காங்க. வால்பாறையிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் பஸ் வரும். செம்ம வியூ இல்லை? பாரு அங்க தண்ணி வளைஞ்சு 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 ஊத்துது. அந்த இடத்துல தெரியுதா தண்ணி அப்படியே வளைஞ்சு 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 ஊத்துது. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே மடிப்பு மடிப்பு அழகா இல்லை? வாவ், இந்த ரெண்டு இலைக்கு அவசரம் எவ்வளோ அழகா. வாவ், த்ரில்லிங்கான ரோடு. மேலே மரம் எப்படி இருக்கு பாருங்க, இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று ஊற்றிக்கிட்டு இருக்கு.
செம்ம அட்ராக்ஷனரு எலிஃபண்ட் நடப்போம் மேலே மரம் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா அட்ராக்ஷமாக பயங்கரமாக இருக்கு. கீழே பாருங்கள் அப்படியே சல சலன்னு தண்ணி போகுது. என்ன ஒரு லொக்கேஷனு அப்பா, பயங்கரமாக இருக்கு. அப்படியே கட்டில் போட்டு படுத்துடலாமா? குளிருதா? எனக்கே பூரா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த ஃபாரஸ்டோட தன்மை நமக்கு அப்படியே இருட்டாக்குது. எங்கெல்லாம் வெளிச்சம் ஊடுருவுதோ அங்கே வெளிச்சமாகவும், எங்கெல்லாம் மரம் அடர்த்தியாக இருக்குதோ அங்கே வந்து இருட்டாகும். தமிழ் மாநிலத்தில் அதிகமாக மழை பொழியக்கூடிய ஒரு ஊர் தமிழகத்தின் சீராபூஞ்சி. எஸ்டேட்டுங்கெல்லாம் செம்மையாக இருக்கு. எஸ்டேட்டுங்க, வீடுங்க, பாருங்க பாறையில் தண்ணி அப்படியே ஒழுகுது பாருங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வண்டின்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், ஒரு சின்ன மாற்றம். நேற்று அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு, அதனால் கேமராவெல்லாம் எடுத்து பத்திரம் பண்ணி வைக்க வேண்டியதாகிடுச்சு. அதோடு மட்டுமில்லை, இருட்டிடுச்சு,
நாங்கள் போன வேலை வால்பாறையில் நைட்டு 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிட்டதுனால வால்பாறையை விட்டு நைட்டே கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தளி, தளிங்கிற இடத்துல வரும்போது கூட மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. அப்புறம் ஒரு மாதிரியாக அந்த தளிங்கிற இடத்த தாண்டி வந்து நாங்கள் திரும்ப உடுமலைப்பேட்டை டூ மூணார் ரோட்டை பிடிச்சி அந்த மூணார் ரோட்டில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பயணிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு செக் போஸ்ட் இருந்தது. இந்த செக் போஸ்ட்டில் நாங்கள் வந்து இ பாஸ் எடுத்துட்டு கேரளாக்கு வரைக்குமான இ பாஸ் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் நுழைஞ்சு போயிட்டோம். அது மாதிரி எங்களால் வால்பாறையில் மேங்கொண்டு சூட் எடுக்க முடியல, அதை வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மூணாறுனுடைய பாதை ஆரம்பமாகுது. அடுத்து மூணாறு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். நாங்கள் போடிமேட்டு போய் போடிமேட்டிலிருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் திண்டுக்கல் வழியாக வீடு வந்து சேர்ந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே பாய்.